என்ன அம்மா கிட்ட மாட்டி விட்டு அவங்க கிட்ட அவமானப்பட வச்சது நீதானே? நீ என்ன மோனா குடிச்சிட்டு வந்ததை பத்தி சொல்லி ஏதோ நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தள்ளடிட்டு வந்தனா தூக்கிட்டு வந்தாங்களா? பெட்ல வச்சு குழந்தைய தூங்க வச்சாங்களா? என்ன பொய்? அதங்க உண்மை. இனியும் நீ சொல்ற பொய்யெல்லாம் கேக்கறதுக்கு இந்த கார்த்திக் ஒண்ணும் மடைய இல்ல, புரியுதா? ஒரு நிமிஷம், அவரு நேத்து ராத்திரி நடக்க முடியாம குடிச்சிட்டு வந்தாரு அம்மா கிட்ட போயிட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுங்கிற அவங்களுக்கு தெரியட்டும். உன்னாலதான் அவன் குடிக்கிறான்னு, அவங்களுக்கு நீ செஞ்ச துரோகத்தாலதான் நான் குடிக்கிறேன்னு புரியட்டும். இதான் மனதே, எனக்கு இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு துக்கம். சும்மா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத. நேத்து இப்படிதான் என்ன எங்க அம்மா அவமானப்படுத்திட்டாங்கன்னு நான் ரோட்ல நின்னு நேத்து நான் அழுத, அதனாலதான் குடிச்சேன். இனியும் குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேக்குற? நீ என்ன என் ஒய்ஃபா? முதல்ல நீ என் ஒய்ஃப் மாதிரியா நடந்துகிட்ட? உன்னை நம்பி சொன்ன ஒரு விஷயத்த ஊருக்கெல்லாம் போய் சொன்ன, அது எனக்கு மறக்குமா? நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இதோட விட்டு. என்னம்மா பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு? ரொம்ப நாளாவே வானதிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு இன்னைக்குதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வானதிக்கா? இப்ப அவசியம் கொடுக்கணுமாமா? அந்த பொண்ணுதான் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்களை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு. நியாயமா நீங்க அவளை பார்க்கவே கூடாதுமா? என்ன பிடிக்காம வானதி அப்படி பேசினதா நான் நினைக்கலண்ணே. வானதியோட சூழ்நிலை அப்படி. வானதியோட மாமியாரு, அவளோட புருஷன் எல்லாரும் எனக்கு எதிரா இருக்கும் போது வானதி எனக்கு எப்படி ஆதரவா அன்பா பேசுவா? அவளோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவ மேல எனக்கு கோபம் இல்லங்கறத நான் எப்படி காட்டுவேன்? இந்த புடவையை கொடுத்த அவளுக்கு புரியும், அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. சரிம்மா, புடவை எப்படி கொண்டு போய் கொடுப்ப? அவ வார வாரம் வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வருவா. நானும் வார வாரம் வருவேன்னு அவளுக்கு தெரியும். கண்டிப்பா என்ன பாப்பா பேசுவா. எனக்கு வானதி மேல நம்பிக்கை இருக்குண்ணே. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா கிருஷ்ணவேணி. என்னை விட வானதிக்கு விசாலமான மனசுண்ணே. என்ன உளறீங்க? உளறேனா? நானா? என்ன சம்பந்தம் இப்படி சொல்றீங்க? நான் உண்மையை பேசுறேங்க. இதா இதா உண்மையே பேசக்கூடாது, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி தெளிவா இருக்கிறவ பேசுறதே நீங்க நம்ப மாட்டீங்களே. குடிகாரம் பேசுறதெல்லாம் எப்படி நம்புவீங்க சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் யாரும் குடிகாரம் பேசுறத நம்புறதே இல்ல. சும்மா இல்ல. யாரு வானதியோட அம்மா? எங்க பாத்தா அவ? எப்படி கண்டுபிடிச்சா? அது விடுங்க சம்பந்தி. அம்மா சம்பந்தி, நான் என்னமோ கார்லதான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா பாருங்க பிளைட்ல பறக்குற மாதிரியே இருக்குது. அது எதுக்கு சம்பந்தி அப்படி இருக்கு? நான் என்ன சாப்பிட்டேன்? எனக்கு பயங்க பயங்கமா வருது. படியில படுத்துக்கிட்டா கொஞ்சம் சம்பந்தி. சம்பந்தி சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. வீட்டுக்கு போனா எல்லாமே சரியாயிடும். சொல்லுங்க. போனா சரியாயிடுமா? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? யார் வானதியோட அம்மா? எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரு சிரிப்பு சிரிப்பா வரது சம்பந்தி. என்ன கேள்வி கேக்குறீங்க? வானதிக்கு அம்மா யாரு? யார் அவளை பெத்தாங்களோ அவங்கதான் அவ அம்மா. இது கூட தெரியாத உங்களுக்கு? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஏன் வானதி என்கிட்ட சொல்லல? நீங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு அவளை மிரட்டுறீங்க? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி கேக்குறல சொல்லுங்க. என்ன சம்பந்தி பேசிக்கிட்டே இருக்க போது மேல கை வச்சு மிரட்டுறீங்க?
தெரியுமா உங்களுக்கு ராஜ ராஜேஸ்வரின்னா யாருன்னு தெரியுமா? தெரியுமா? அதுதான் என் சம்பந்தி. அந்த சம்பந்தியவே நீங்க மறட்டுறீங்களா? அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது? சம்பந்தி என்ன கூட உங்களுக்கு தெரியலையா? அவ்வளவு குடிச்சிட்டீங்களா? குடிச்சிருக்கா? நான் குடிச்சிருக்கா? வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். குடிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் வானதி முன்ன மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அத அவ என்கிட்ட சொல்லாம மறுபடியும் அவ பிரச்சனையை தேடிக்கிறா. அவ அம்மா பார்த்ததுதான் பிரச்சனையா? யாரு அவங்க அம்மா சொல்லுங்க. சம்பந்தி, சம்பந்தி எதுங்க நீங்க பேசி பேசி தொண்ட தண்ணியெல்லாம் வத்தி போகுது? அந்த வானதி கருத்து இருக்கிறாள என் வீட்டு வேலைக்காரி, அவ என்னமோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போய் அவங்க அம்மாவை பாக்குறான். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஆர்த்தி. ஒரே மயக்க மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துதுடி. என்னமா ஆச்சு உனக்கு? நைட்டு அத்த கூட டின்னருக்கு போன, போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வந்த, வந்து படுத்ததுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கூட இல்ல, நீ எதுவுமே பேசல, முடிஞ்சிருச்சு. நீ மணி என்னன்னு பாரு, தூங்கிட்டு வேற இருக்க. ஆமாடி, அது நைட் நான் சாப்பிட்ட எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் தூக்கு தூக்கமா இருந்தது, அப்படியே வந்து படுத்துட்டேன். ஆமா, ஒரு நாள் இல்லாம திருநாளா? அத்தை எதுக்கு உன வெளியில கூட்டிட்டு போனாங்க? அவங்களுக்கு என்கிட்ட ஏதோ தனிப்பட்ட முறையில பேசணும்னு தோணி இருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நானும் ஒரு முக்கியமான ஆள் தானே. சரி, அத்த உன்கிட்ட என்ன பேசினாங்க? அது நானும் உன் அத்தையும் கார்ல ஏறி உக்காந்தோம். அந்த காரு அப்படியே நேரா ஒரு ஹோட்டல் வாசல்ல போய் நின்னுச்சு. அதுக்கப்புறம் போதும், நிறுத்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். கார் போய் நின்னுச்சு, இறங்கி உள்ள போனீங்க, சேர்ல உட்கார்ந்தீங்க, அப்புறம் என்னமா நடந்துச்சு? அத்தை என்ன பேசினாங்க? ஏன்டி இப்படி கையங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடு, அப்பதானே என்னால சொல்ல முடியும். நானே இப்பதானே வந்து படுத்து எழுந்திருக்கேன். அதுக்குள்ள வந்து நை நைனு, அது கார்ல போனமா, அதுக்கப்புறம் சேர்ல உட்காந்தமா. ஆத்தி, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அத்த இந்த மொத்த சுத்து விவகாரமா பேசுறதுக்காக தான் என்ன அந்த ஹோட்டலுக்கே கூட்டிட்டு போனாங்க. சும்மா சொல்லக்கூடாதுடி. அவங்க மூணு பசங்களுக்கும் சரிசமமா தான் அவங்க சொத்தை பிரிச்சு குடுக்க போறாங்களாமா. ராஜராஜேஸ்வரினா ராஜராஜேஸ்வரி தான். அவங்க பேச்சுல ஒரு நியாயம் இருக்குடி. இனிமே அவங்க வானத்துக்கு மட்டும் நிறைய அள்ளி அள்ளி குடுத்துருவாங்களோன்னு நம்ம பயந்துகிட்டு இருக்க வேணாம். அந்த அம்மா பேச்செல்லாம் நல்லாதான் பேசினாங்க. இங்க பாரு, நீ மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அவருக்கு தன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களோங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் உங்க அம்மா பாக்குறாங்கன்னு சொல்லி வை, சந்தோஷப்பட்டுட்டோம். அப்ப ஒண்ணு இல்ல, அப்ப நீங்க இது பதட்டப்படாதீங்கப்பா. அம்மா அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, வேணி அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, சரியா? ஆ
இத்தனை வருஷம் கழிச்சு தான் அம்மாவை பார்த்தும் இன்னும் அவகிட்ட நான் தான் உன் மகனு காமிச்சிக்காம இந்த மாதிரி சூழ்நிலையில ஆஸ்பத்திரியில அவளை பார்க்க வந்திருக்கியம்மா. வானதி, உனக்காகவாவது கிருஷ்ணவேணி மீண்டு வரணும்மா. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கிருஷ்ணவேணி பேஷண்ட் பத்தி அப்டேட் பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் மேடம். அந்த அம்மாவுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் ரேர் குரூப் தான் மேடம். இப்போ அந்த அம்மாவோட பொண்ணு வந்துட்டாங்க மேடம். அது மட்டும் இல்ல மேடம், பிளட் குரூப்பும் மேட்ச் ஆயிடுச்சு. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் மேடம். தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். கிருஷ்ணவேணியோட பொண்ணு வந்துட்டதா டாக்டர் சொல்றாங்களே, யாரா இருக்கும்? எப்படி திடீர்னு வந்தா? கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? டிரைவர், நீங்க வண்டியை திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போங்க.
பெண்ணியோட மகளா? அவங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிறத சொல்லி அந்த இடத்துல அவங்கள அவமானப்படுத்தினப்போ அவங்கள பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னதுக்கு பதிலா என்கிட்ட சொல்லியிருக்கணும். கிருஷ்ணவேணி தன் அம்மானு தெரிஞ்சுதான் வானதி அவங்கள தேடி தேடி போய் பார்த்தாளா? இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைக்கணும்? கடவுளே, கிருஷ்ணவேணி என்ன பகையாளியா நினைச்சதுனாலதான் வானதி கிருஷ்ணவேணிய பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாளோ? சரி, ஓகே. அப்படியா? ஓகே, சரி, ஓகே. அவங்கள தெரியும். என்னாச்சுடி, என்னாச்சு? கிருஷ்ணவேணி இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்களாம். ஐயோ, அப்படின்னா அந்த அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையா? மா, எதுக்கு நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? அதான் இல்லன்னு சொல்றாங்களே. ஏய், என்னடி நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டா என்னடி பண்றது? என்ன சும்மா உத்து உத்து பாக்குற? அம்மா திடீர்னு கிருஷ்ணவேணி மேல அக்கறை வந்து பேசுறாளேன்னு பாக்குறியா? அட, நீ வேற ஏண்டி? கிருஷ்ணவேணி அம்மா ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அந்த அம்மாவோட பொண்ணுதான் வானதி. இந்த விஷயம் அந்த அம்மாக்கு இன்னும் தெரியாதுல்ல? அது பாட்டுக்கு இந்த உண்மையை வெளியே சொல்லாம கண்ணு மூடிடுச்சுன்னா என்னடி பண்றது? அப்பப்ப கை செலவுக்கு 2 லட்சம் 5 லட்சம்னு வானதிய ஏமாத்தி கையில வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா குடுக்கற மாதிரி கொடுத்து அத அப்படியே எடுக்கறதுல அந்த கடவுளுக்கு சமமா யாரும் கிடையாதுங்கிறது இந்த விஷயத்துல சரியா தானே இருக்கு? கை வரைக்கும் வந்த மாதிரி வந்த பணம் வாய்க்கு வரலையே, அப்படியே போயிடுச்சே. அதனாலலாம் அப்படியே விட்டுற முடியாதுரி. இதுக்கு நம்ம புத்திய நாம உபயோகப்படுத்தி ஆகணும். ஏதாவது ஒன்னு பண்ணணும்டி. ஆர்த்தி, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நாமளே போய் கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட வானதிதான் உங்க பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடலாமா? அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஆமால, ஆனா அதுக்குன்னு சும்மாவும் இருக்க முடியாதுரி. சரி, நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே துருப்பிச்சிட்டு வானதிதான். அவளை நம்ம விடாம கண் கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ என்ன பண்றா, ஏது பண்றா, யார்கிட்ட பேசுறா, இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இரு.
நாம இந்த விஷயத்துல ஏமாந்துற கூடாது ஆர்த்தி, உஷாரா இருக்கணும். நல்லா இருக்கீங்களா அம்மா? நீ இருக்கும் போது எனக்கு என்ன குறை வந்துற போது? அழகர் என்ன விஷயத்த சொன்னாரு, எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது உன்னோட ரத்தம் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானே உங்க ரத்தம் தானேம்மா. என்னம்மா யோசிக்கிற வானதி, அந்த சந்தோஷத்துல கூட நீ எப்படி இருக்கிறியோ, உன்ன ராஜேஸ்வரியும் உன் புருஷனும் என்ன சொல்லுவாங்களோன்னு என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து பயந்துகிட்டே இருந்தேம்மா. உங்களுக்கு ஏமா அந்த கவலை? நான் பிளட்ட கொடுத்தத அவங்க என் தப்பா நினைக்க போறாங்க. அந்த அளவுக்கு என் அத்தை மோசமானவங்களா என்ன? என்னோட அத்தை ராஜேஸ்வரிக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும், அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, நல்லத மட்டுமே நினைக்கிறவங்க. அப்படியா? நீங்களும் நல்லவங்கனே மனசு சொல்லுச்சுமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். எப்படியாவது நான் உங்களுக்கும் என் அத்தைக்கும் நடுவுல இருக்க பிரச்சனைய தீர்த்து வைக்கணும், உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும் தான். அவங்க எவ்வளவு சொல்லியும் நான் அவங்கள மீறி உங்களை சந்திக்கிறதுக்காக பல தடவை இங்க வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு நீங்களும் வேணும், ராஜேஸ்வரி அம்மாவும் வேணும்மா. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமாகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை வானதி. நாம பழைய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் பேச வேண்டாம், அது வேதனையை களறி என்ன அழ வச்சிடும். நான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ. உன்னை பார்த்ததுல இருந்து நான் என் வேதனைகள் எல்லாம் மறந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா உணர ஆரம்பிச்சேன். ஆனா என்னால உன் வாழ்க்கையில இல்லம்மா, இல்ல எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நான் எங்கேயோ இருந்தேம்மா, அனாத வேலைக்காரி, அதிர்ஷ்டம் இல்லாதவா, அப்படி எப்படின்னு எனக்கு பல பேர் இருந்துச்சுமா. அவங்க என்னோட சாமி, நான் நினைக்கிறத அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. வேணியம்மா நீங்களும் புரிஞ்சுக்கணும், என்னோட அத்தைய எதிரியா நினைக்காம இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அப்படி இருக்கணும்னா இதுதான் நடக்கணும். வேணியம்மா என் மேல இறங்குற சாமி சத்தியமா சொல்றேம்மா, அவங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புண்ணியவதிதா உன் அம்மாவா இருக்கணும். உன் மனசுல எந்த குறையும் இல்லாம இருப்பேம்மா, இருக்கணும். வானதி அமைதியா தானங்க இருந்தா, அதுக்கு என்ன காரணம்னு இப்பது அங்க தெரியுது. எப்படி எப்படிங்க ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் இருக்க முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த அம்மா கிட்ட நான் தான் உன் மகன் சொல்லாம எப்படிங்க எப்படிங்க எனக்காக இப்படி இருக்க முடிஞ்சது? வானதிக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுங்க, நம்மளாலதான் அவளை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவளுக்கு முன்னால நம்ம
ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷங்களா தெரியறவங்க. என்னங்க இன்கம் டாக்ஸ் விஷயத்துல கூட என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஏன் கிருஷ்ணவேணிக்கிட்ட போய் சொன்னேன்னு நான் அவகிட்ட கோவப்பட்டேன். என்கிட்ட சொல்லிருந்தா நான் கார்த்திக்க தடுத்திருப்பேன். ஆனா கிருஷ்ணவேணிக்கு பிரச்சனை வந்திருக்கும். கிருஷ்ணவேணி அம்மா அரெஸ்ட் ஆகாம காப்பாத்துறதுக்காக அவங்களுக்காக மட்டும் இல்ல கார்த்திகையும் சேர்த்துதான் காப்பாத்திருக்கான். சொல்ல போனா நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையே வானதி தாங்க காப்பாத்திருக்கான். தன்னோட நேர்மையால ரெண்டு பேரையும் காப்பாத்துன வானதியோட நேர்மைய நாம தாங்க சந்தேகப்பட்டுட்டோம், பேசாம தண்டிச்சிட்டோம். சொல்ல முடியாத துக்கத்தை சுமந்து வேதனையில இருக்கிற வானதிய நான் எப்படிங்க புரிஞ்சுக்காம போனேன். சிரிப்பு மறந்து சந்தோஷத்தை இழந்து நின்ன வானதிய உனக்கு என்ன குறன்னு நான் எப்படிங்க கேட்காம போனேன். ஐயோ கடவுளே, கிருஷ்ணவேணி அவன் அம்மான்னு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு போன்ல அவளுக்கு மிரட்டல் வந்துச்சு. அப்போ சொல்லிடாதீங்கன்னு அவ கெஞ்சி கதர்ற குரல் என் காதுல விழுந்துச்சுங்க. அப்புறம் நகைய அடகு வச்சு போன்ல மிரட்டினவங்களுக்கு கொடுத்து பிரச்சனைய சமாளிச்சிருக்கான். எல்லாமே எதுக்காகுங்க? எனக்காக, எனக்காக பண்ணா. எனக்கு எதுவும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக எதையுமே தெரிஞ்சுக்காம விட்டு. ஆர்த்தி, உன் அத்தை வானதிக்கு ஒரேடியா வக்காலத்தை வாங்கி பேசிட்டு இருக்காங்க. வானதி கிருஷ்ணவேணியோட பொண்ணுங்கிற விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ? அம்மா, அத்தைக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்களும் வானத்திய கையோட கூட்டிட்டு போறதுக்கு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் ஏதோ நடக்கலையே. இல்லடி, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை ராஜேஸ்வரி உண்மை தெரிஞ்சும் நம்மள மாதிரியே வெளிய சொல்லாம உள்ளே வச்சிருக்காங்களோ? கிருஷ்ணவேணிக்கு வானதி தன்னோட மகங்கிற விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்படின்னா நான் உன்னு சொல்றேன், பேசாம கிருஷ்ணவேணிக்கிட்டே போய் வானதி தான் உங்க மகன் உண்மையை சொல்லிட்டா என்ன? இதுக்கப்புறம் வானதி கிட்ட போன்ல மிரட்டி பணம் பறிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனாலதான் கிருஷ்ணவேணி கிட்ட பேசி ஒரு 10-15 லட்சத்தையாவது நம்ம எப்படியாவது வாங்கிடணும். அடிப்பொடி, ஏய், கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான் வானதினு அந்த அம்மா கிட்ட சொல்ல போறோம்னா அதுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபாய் எல்லாம் கேட்டுக்கிட்டு? தப்பில்ல, நீயே யோசிச்சு பாரு. அந்த அம்மா 23 வருஷமா தன் பெத்த பொண்ண காணோம்னு கண்ணுல தண்ணியோட கதறிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் இவதான் உங்க பொண்ணுன்னு சொல்றனா அதுக்கு ஒரு 1 கோடியாவது வாங்கணும். ஆர்த்தி, எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணவேணி நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் யோசனமா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கதாமா போகுது. சரி சரி, நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம், வா போலாம். உடனே வா. என்னடி உடனே வா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏதாவது தடங்கள் கடங்கள் வந்துரும்ல? ஒரு பக்கம் வானதி, ஒரு பக்கம் கிருஷ்ணவேணி, ஒரு பக்கம் ராஜேஸ்வரின்னு 3 பக்கம் 3 பேர் இருக்காங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்குள்ள நாம நடுவுல பூந்து 1 கோடி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா? முத முதல் அவளை பார்த்ததுல இருந்து ஏதோ ஒரு உணர்வு என்ன அவளை நோக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. அதே உணர்வு அவளுக்குள்ளயும் இருந்துச்சுங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
என்னால் அவளுக்கு புகுந்த வீட்டுல பல பிரச்சனைங்க. என்ன அரெஸ்ட் பண்ண விடாம என் கௌரவத்தை காப்பாத்தினா, எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கா. எல்லாத்தையும் விட ராஜராஜேஸ்வரி மேல அவ்வளவு நன்றியோடையும் பாசத்தோடையும் இருக்கா. நான் இந்த ஊர்ல இருந்தா என்னால வானதிக்கு பிரச்சனை வரும்ன. எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் இருக்கிறது ஜென்மாந்திர பகை. ஆனா வானதிக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன். ராஜேஸ்வரிய நான் மன்னிச்சிட்டேன். என்னால வானதி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இனிமே வராம இருக்கணும்னா நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அதான் மலேசியா போறதுன்னு முடிவெடுத்துட்டேன். வானதிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறேன். எனக்கு அப்புறமா அவதான் என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்க போறா. நான் இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நான் வந்ததுக்கு என் மேல கோவம் இருந்தா மன்னிக்கணும். இனிமே நான் வரமாட்டேன். இத சொல்லதான் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு கிளம்பு. கார்த்திக், வானத்து மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு வருத்தத்துக்கு நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். இந்த அம்மாவுக்கு வானதி தான் தான் மகன்னு தெரியல. அதான் என்னென்னமோ பேசுறாங்க. நாம உண்மையை சொல்லலான்னு போனோம், அதையும் கேட்காம விட்டுட்டாங்க. என்ன பண்றது? அஜிஷோ, நம்ம மைண்ட் வாய்ஸ் தானே போட்டோம். ஏதோ ஓபன் வாய்ஸ்ல பேசின மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. இனி என்னால உங்களுக்கோ வானதிக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். இத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எதனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வானதி சந்தோஷமா இருக்கணும் தான். அம்மாடி, நீயும் நானும் தற்செயலா சந்திச்சோம், பேசணும், பழகணும். என் பொண்ணு இருக்காளா இல்லையாங்கிற குழப்பத்தோட தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அதுவும் 23 வருஷம் கழிச்சுதான். உங்களுக்கு உங்க மகளை பத்தின விவரம் தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. அந்த நம்பிக்கையோட தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன். குலதெய்வம் கோவில்ல வானதி சாமியாடி என் மக உயிரோடு இருக்கான்னு சொன்னா, அதை கேட்ட எனக்கு வானதி தான் சாமியா தெரிஞ்சா. அவ மேல எனக்கு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாமே கூடுச்சு. அந்த படம் வேடுமா? அத வானதி, இது உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா?
கொஞ்சம் லைட் கலரா எடுங்களேன். என்னாச்சு, எந்த டிசைனும் பெருசா பிடிக்கலையா? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா எல்லாமே உனக்கு தான். என்ன அப்படி பாக்குற? நான் ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தனோ அந்த நாள் என்னோட பிறந்த நாளா கொண்டாடுவோம். அத்தை என்னோட பிறந்த நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தாங்கம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மாவாவும் இருக்கா. நீங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்.